ஒரு திரைக்கடைக்கு ரிசர்ச் எவ்வளோ முக்கியம்? ரிசர்ச்சில் எவ்வளோ வகை இருக்குது? ஆக்ஷன்னா என்ன? வெல்கம் டு புக் சிம்ப்ளிஃபைட். நான் உங்கள் ட்ரீம் ஃப்ரேம்ஸ். இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸில் திரைக்கடை பற்றியும் த்ரீஆக்ட் ஸ்ட்ரக்சர், பிளாட் பாயிண்ட்ஸ், சப்ஜெக்ட் பற்றியும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருந்தோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸை பார்க்கலைன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஆர்டராக பார்க்கும்போது இது உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவே புரியும். இப்போ நாம் ஒரு திரைக்கடைக்கு ரிசர்ச் எவ்வளோ முக்கியம்னு பார்க்கலாம். ரிசர்ச்சை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று டெஸ்ட் ரிசர்ச், அதாவது புத்தகங்கள், நியூஸ் பேப்பர், மேகசின், ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் படித்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணுறது. ஹேராம், காவிய தலைவன் இல்லை சுப்பிரமணியபுரம் மாதிரி நீங்கள் ஒரு பீரியட் ஃபிலிம் எடுக்க போகிறீங்கன்னா அந்த காலகட்டங்கள் பற்றியும் அந்த சமயத்தில் வாழ்ந்த மக்களுடைய வாழ்வியல் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். இதுக்கு டெஸ்ட் ரிசர்ச் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆயிரத்தில் ஒருவன் மாதிரி நீங்கள் ஒரு படம் எடுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு சோழர்களுடைய வரலாறும் பாண்டியர்களுடைய வரலாறும் தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். இல்லை ராஜராஜ சோழன் மாதிரி ஒரு படம் பண்ணணும்னா உங்களுக்கு ராஜராஜ சோழனுடைய வரலாறு தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். இந்த மாதிரி சமயங்களில் உங்களுக்கு டெஸ்ட் ரிசர்ச் கை கொடுக்கும். அடுத்தது லைவ் ரிசர்ச், ஒரு சம்பவத்தோட சம்பந்தம் உள்ள மக்களை களத்தில் இறங்கி இன்டர்வியூ பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணுறது. லைவ் ரிசர்ச் ரொம்ப இம்பேக்ட் ஆனது. உங்கள் சப்ஜெக்டை உங்களால் லைவ் ரிசர்ச் மூலியமாக ஃபீல் பண்ண முடியும். ஒரு திரைக்கடைக்கு ரிசர்ச் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நீங்கள் புரிஞ்சிக்க உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன். வால்டோ சால்ட்டுங்கிற ஸ்க்ரீன் ரைட்டர் தன்னுடைய கம்மிங் ஹோம்ங்கிற படத்துக்காக பேரலைஸ் ஆன 26 வியட்நாம் போர் வீரர்களை இன்டர்வியூ பண்ணாராம். அந்த இன்டர்வியூவோட மொத்த ரெக்கார்டட் அளவு 200 மணி நேரங்களாம். அதே மாதிரி லெனின் பாரதி 2 மணி நேரத்தில் எழுதின மேற்கு தொடர்ச்சி மலைங்கிற கதையோடைய ரிசர்ச்சுக்காக 2 வருஷத்தை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் செலவு பண்ணாராம். அவருடைய திரைக்கதையை மேலும் டீட்டெயில் பண்ணுறதுக்காகவும் ஆர்டிஸ்ட் அந்த கேரக்டர்ஸை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் அவர் ப்ரீ ப்ரொடக்ஷனில் 2 வருஷத்தை செலவு பண்ணியிருக்காரு. ஆலவன்கான் திரைப்படத்தில் மேஜர் விஜய்குமாரோடைய ரோலை ப்ளே பண்ணதுக்காக உலகநாயகன் நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமியில் கிராஷ் கோர்ஸுக்கு போனாராம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது சப்ஜெக்டுடைய டைக்ராம். ஆக்ஷனில் 2 வகை இருக்குது. 1 ஃபிசிக்கல் ஆக்ஷன், 2 இமோஷ்னல் ஆக்ஷன். ஃபிசிக்கல் ஆக்ஷனுங்கிறது நம்ம 1000 ஒருவன் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வர பேட்டில் சீக்வன்ஸ் மாதிரி இருக்கலாம். இல்லை பில்லா படத்தில் வர கார்ச்சேஸ் சீன் மாதிரி இருக்கலாம். இல்லை ஒரு ஃபைட் சீனாகவோ இல்லை கில்பில் படத்தில் வர ரிவெஞ்ச் சீக்வன்ஸ் மாதிரியோ இருக்கலாம். இமோஷனல் ஆக்ஷனுங்கிறது கேரக்டருக்குள்ளே என்ன நடக்குது, உணர்ச்சி ரீதியாக அவர் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாரு, இதுதான் இமோஷ்னல் ஆக்ஷன். கற்றர் கமிழ் படத்தில் பிரபாகரனுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனை இதுக்கு உதாரணமாக நாம் சொல்லலாம். நம்ம ஸ்டோரியோடைய நேச்சர் ஆக்ஷனை டிட்டர்மைன் பண்ணும். உங்கள் கேரக்டருடைய கிராமட்டிக் நீடு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆப்ஸ்டக்கிள்ஸை உருவாக்கலாம். இது கதையை சுவாரஸ்யமாக நகர்க்க உதவும். போன எபிசோடில் சொன்ன மாதிரி கான்ஃப்ளிக்ட் இல்லைனா ஆக்ஷன் இல்லை, ஆக்ஷன் இல்லைனா கேரக்டர் இல்லை. உங்கள் சப்ஜெக்டை தேர்ந்தெடுங்க. நீங்கள் சப்ஜெக்டை தேடுற நேரம் உங்கள் சப்ஜெக்ட் உங்களை தேடிக்கு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவையும் யூடியூப் உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணும். நீங்களும் தவறாமல் எல்லா வீடியோஸையும் பார்க்க முடியும். அடுத்த எபிசோடில் எப்படி ஒரு கேரக்டரை கிரியேட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுவரை ஸ்டே ட்யூன்ட் வித். அண்ட் ஐல் எக்ஸிக்யூட் எவ்ரி மதர் ஃபக்கிங் லாஸ்ட் ஒன் ஆஃப் யூ.